हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे राम 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 हरे हरे। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. தினம் தினம் ராசிபலனில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அன்னைக்கு ஒருத்தர் ஆலயத்தில் பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயம், சார் நீங்கள் சொன்ன அந்த விநாயகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு உண்டான பூஜை நான் பண்ணினேன், ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் எங்கள் வீட்டில். ராகு கேது தோஷத்துக்கு விநாயகர் அருகில் இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுவை வழிபட்டு அதே மாதிரி பிள்ளையாரும் வழிபட சொன்னேன். நான் எத்தனையோ பூஜைகள்லாம் பண்ணியிருக்கேன், இந்த பிள்ளையாருக்கு வழிபட்டோன்னு உடனே எங்களுக்கு காரியங்கள்லாம் சட்டு 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 சட்டுன்னு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் நல்ல மாற்றங்கள் தெரியுது, குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள். அதே மாதிரி குலதெய்வ கோயிலில் போய் மணி வாங்கி சாத்த சொன்னேன், அதுவும் எங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்ததுன்னு சொல்ல முன்னார். ஆக நான் இதை நிறையா பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், அத்தனை பேரும் இப்போ பண்ணும்போது நல்ல வித்தியாசம் தெரியுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு உங்களுக்கு தான் நன்றியை சொல்லணும்னு சொன்னேன், எனக்கு இல்லை, தொலைக்காட்சிக்கு தான் நன்றியை சொல்லணும்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவலுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்படுறா. சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 10/10/2018 விளம்பி வருடம், புரட்டாசி மாதம், 24 திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, மதியம் 1:01 வரை. பின்பு சுவாதி. இன்றைய திதி பிரதமை, காலை 8:40 வரை. பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம், உத்திரட்டாதி ரேவதி. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்கள், மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள்லாம் ஜெயமாகறதுக்கு உண்டான நாள். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா சில சில டென்ஷன் இருக்கும், இந்த வேலை பழு காரணமாக சில டென்ஷன்கள் நிறையா இருந்துன்னு இருக்கும். எல்லாமே நம்மளே பண்ணோமே, நம்மளுக்கு யாரும் ஒத்துழைப்பு இல்லையேங்கிற பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் எழுந்துட்டு இருக்கும். இருப்பினும் விடாமுயற்சியின் மூலமாக அந்த காரியத்தை வெற்றி கொண்டே ஆகணுங்கிற முயற்சியில் வெற்றி கொள்ளு. வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் எதெந்த இடத்துல அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கீங்களோ குறைந்தபட்சம் உங்களுடைய மனசுக்கு பிடித்தமான வேலைகள் அமையறதுக்குண்டான வாய்ப்புகளும் நட்சத்திரமும் கூடியிருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மேஷராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். சில நேரங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருசாக பேசி ஊதுறத தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம், பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு எதையும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாகவும் தெய்வீகமாகவும் முடிக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கடன் சம்பந்தமாக வாங்கிறது, கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயம் வந்து சேரும். திருமண காரியங்கள் கைகூடும். வேலை வாய்ப்பு வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சுமைகள் தீரும். நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு மனசில் போட்டு இருக்கக்கூடிய சுமைகள்லாம் தீரும். பக்திமயமான நாள், நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இட சம்பந்தமாக, சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல்கள் போய் ஒற்றுமைகள் உண்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, 3 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன், நிறம் மஞ்சள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், விடாமுயற்சியின் மூலமான வெற்றிகள், நிறைய காரியங்களில் ஒரு தடவை போட்டுட்டு ஜெயிக்கல, இரண்டாவது தடவை ஜெயிக்கல, மூன்றாவது ஜெயிக்கல, திருப்பி தொடர்ந்து நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோன்னு சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி பெற்றே ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகளுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, இதிலெல்லாம் நல்லபடியான முன்னேற்றங்கள் இருக்கும். சொந்த பந்தத்து கூட சேர்ந்திருந்து கூட்டு தொழில்கள் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறது,
பழைய வாகனங்களை கொடுத்து புதியதோர் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதுமாரி பழைய வாகனத்தில் பார்த்துட்டீங்கன்னா நிறைய செலவுகள் வந்துட்டே இருக்கும். செலவுகள் வச்சுட்டுருக்கிறத கூடவே வச்சுட்டுருக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. வாகனத்தை எதேனும் மாற்றணும் அப்படின்னா உடனே இன்றைக்கி பண்ணிவிடலாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, கொடுத்த வேலைகள், கடகராசி என்பர்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா அதை ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப செறிவர செய்யக்கூடிய மனோபக்குவங்கள் கொண்டவர். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. உங்கள் கூட போட்டி போட்டவாள்லாம் முன்னாடி நல்லா போட்டி போட்டுருப்பா, இருப்பினும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வரும். பெண்கள் நல்ல முன்னேற்றம், குடும்ப சூழ்நிலை மாறும். இடமாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றமும் முன்னேற்றமும் சேர்ந்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் உண்டு. சில நேரங்களில் பணம் பொருளாதார விஷயத்தில் கவனம் என்பது தேவை. கொடுத்துட்டு வரலையேன்னு வருத்தப்படுறதும் இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம். விநாயகர் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வெற்று காப்பாற்றக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டேன்னா முயற்சிகள் இருக்கும், முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துல பிரயாணங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விசா சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா தீரும். அரசாங்க ரீதியான உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிம்மராசி என்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, விவசாயம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் தரும். மேலும் மேலும் இடம், வீடு, பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. சில நேரங்களில் நம்ம சொன்ன விஷயம் குடும்பத்தில் எடுபடாமல் இருக்கலாம், ஆனால் கடைசியாக அது நடக்கும்போது ஆகா இவர் அப்பவே சொன்னாரேங்கிற பேச்சு உங்கள் பேரில் அடிபடும். சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் நிறைய சோதனைகள் வந்துட்டு இருக்கும். ஆக உங்களுடைய அளவு என்ன, உங்களால் இதுதான் முடியுங்கிற விஷயத்தை எடுத்து பண்ணினேன்னா நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் நிதானமாக இருக்கும், வெற்றி பெறத்துக்கு முடியும். குடும்ப சூழ்நிலைகள் மாறும், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப நாள் சேர்த்து வைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு சேமித்து வைக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான தருணங்கள் கூடி வரும். குழந்தைகளுக்காக, மனைவிக்காக, தாயாருக்காக, தந்தைக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக ஏதேனும் பொருட்கள் வாங்கி அதை அவள் பயன்படுத்தும் போது மன நிம்மதியும் மன திருப்தியும் கொடுக்கும். இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வர்றது விசேஷ பலன்கள் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, 4, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு, நிறம் சிகப்பு. துளாராசி என்பர்களே, துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் வரும். ஆனால் சில விஷயங்களில் ஜெயிச்சாலும் சில விஷயங்களில் ஏமாற்றங்கள் அப்படின்னு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா ஒரு பெரிய தொகை ஒன்று கொடுத்துட்டு திரும்பி வரும்னா அதில் சில ஏமாற்றங்கள் நாள் கடத்தி வர்றதுக்குண்டானதாகவும் இருக்கும். சில ஆள்களை நம்பி ஒரு வேலையை பொறுப்பை ஒப்படைப்பான், அவன் சரியாக முடிச்சுடுவான், ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இருக்காது, அவன் கொஞ்சம் குறைஞ்சே இருப்பான். ஆக இன்றைய தினத்தில் 1-2 முறை மற்றவாட்டை கொடுக்கறத விட நீங்கள் இருந்து அந்த பணியை செஞ்சு விட்டேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய புதிய வாடிக்கையாளர், புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும், அதன் மூலமான வெற்றிகள் உண்டு. ரொம்ப நாள் வீடு வரலையே, வாடகைக்கு வரலையே, வீடு விட்டாச்சு, கடை விட்டாச்சு, வாடகைக்கு விடலையே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் இன்னைக்கு வாடிக்கையாளர் தானாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. துளாராசி என்பர்கள் குடும்ப விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணி வேலை வாய்ப்புக்கு தாமதமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது.
அதனால இன்றைய தினத்துல துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்துல சில விரயங்கள் இருந்தாலும் பிரயாணங்கள் மூலமான வியாபார பிரயாணங்கள், பிரயாணங்கள் மூலமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை வாய்ப்புல இருந்தவா சட்டுன்னு வேலையை மாத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய தொழில் தொடங்கிறத பத்திய சிந்தனைகள் வெற்றியை தரும். 1-2 முறை யோசித்து எல்லா காரியத்தையும் எடுத்து செய்வேல், அதுல நல்ல லாபங்களும் வெற்றிகளும் கூடி வரும். கேட்டரிங் சம்பந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு லாபகரமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்ல இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்பும் படிப்பு சார்ந்த எல்லா விஷயங்களும் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள். டீச்சர்ஸ் பாராட்டுறது, காலேஜில் பாராட்டுதல், வேலை இடத்துல பாராட்டுதல் போன்ற பாராட்டுதல்கள் பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சில நேரங்களில் கடனுக்காக கடன் வாங்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சாலையில் செல்லும் பொழுது வேகமாக செல்றது தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பவர்கள் இன்றைய தினத்தில் தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், படிப்புக்காக என் குழந்தை வெளிநாடு பிரயாணம் பண்ணுறான், அதுக்கு நல்லா இருக்குமா, ரொம்ப நல்ல செய்திகள் வரும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல லாபகரமாக முடியும். இன்றைய தினத்தில் அதிர்�்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, 4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குல தெய்வ வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே, உற்சாகமான நாள், நிறைய விஷயங்களை மனசில் வச்சுட்டு இருப்பேன், பரவாயில்லையே இப்போ எனக்கு ரொம்ப நன்னா இருக்குது, குரு பயிற்சிக்கு அப்புறம் மன நிம்மதியாக இருந்துட்டு இருக்கு, ஓரளவுக்கு நினச்ச காரியங்கள்லாம் நடக்குது, அப்போ கொஞ்சம் சேர்த்து வைக்க முடியுதுன்னு மன சந்தோஷப்படுறதுக்குண்டானதாக இருக்கும். பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மாறும், மன மகிழ்ச்சிகள் கூடி வரும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் தோணும், நல்ல நல்ல செய்திகள்லாம் வரும். தாயார் வழியில், சகோதர சகோதரி வழியில், சொந்த பந்த மத்தியில் திருமணத்துக்குண்டான விஷயங்களை பற்றி பேசி அதன் மூலமாக நல்ல வரன்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தீராத உடல் உபாதைகள் இருக்கிறவாளுக்கு அந்த உடல் உபாதை குறைஞ்சு ஆரோக்கியம் பெறுகிறதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் திருப்திகரமாகவும் மன நிம்மதியாக அமையும். கனவுகள் பலிதமாகும். தனுராசி அன்பர்களுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் போய் சாதகமான எண்ணங்கள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் சிந்தனை செய்து ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிப்பேன். குழந்தைகள் பார்த்துக்கிட்டே அப்படின்னா படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விளையாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். வேலை வாய்ப்பில் பெண்கள் நல்ல முன்னேற்றம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க படிப்பு முக்கியமாக எடுத்து அதன் மூலமாக செயல்பட்டு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வரும். விடாமுயற்சி மட்டும் இருந்தால் போகிற வெற்றிகள் நிச்சயம் உண்டு. இடம் வீடு பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சில நேரங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை ரொம்ப சற்று கவனமாக பண்ணிக்கணும். யாரையாவது நம்பி பொறுப்பு ஒப்படைக்கிறது தவிர்க்கணும். நீங்களே இருந்து முடிஞ்சளவுக்கு பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும். குடும்ப பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் பேசி தீர்க்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். பேச்சுவார்த்தையில் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுவேன். உங்களுடைய முயற்சி கனவுகள் பலிதமாகும். மனசில் நினைச்ச விஷயங்கள் அப்படியே நடக்கும் பொழுது நான் அப்பவே சொன்னேன் இல்லையாங்கிற மாதிரி அந்த காரியத்தில் போகிற சிறப்பாக இருக்கும். பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கோம், மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, 3 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, பொறுமையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், லாபகரமான செய்திகள் வந்து சேரும். முயற்சிகள் விடாமுயற்சி நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு.
பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். ரொம்ப நாள கனவுகள் இருந்த விஷயங்கள்லாம் இப்ப பலிதத்துக்கு வரும். நிச்சயமா வெற்றியாளரா வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சில நேரங்கள்ல ஏற்பட்ட தடைகள் கூட வாழ்க்கைக்கு ஒரு வெற்றிக்குண்டான வழிகாட்டுதலாக நினைத்து கொண்டு செயல்படுவேன். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவா. மனசுல தோணக்கூடிய எண்ணங்கள் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எதெல்லாம் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், அது நிலைக்கு வராத விஷயங்களா இருக்கும். எதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அதெல்லாம் செப்பரத்துக்கு வரக்கூடிய விஷயமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்கள், பெண்களுக்கு முன்னேற்றம் தரும் இன்றைய தினத்துல, இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4-5 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு, இரண்டும் சரிசமமா இருக்கிறதுக்கு உண்டான நாள். ஷேர் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, இன்னைக்கு லாபமும் நஷ்டமும் சரிசமமா இருக்கங்காட்டி பெரிய நஷ்டம் இல்லை, லாபங்கள் தான் உண்டு. ஆனால் சரிசமமா இருக்கங்காட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. மீனராசியில் எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய திறமை அதிகமா இருக்கு. முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், சிந்தனைகள் வெற்றியை தரும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், குலதெய்வ வழிபாடு போன்ற ஆன்மீக பிரயாணங்கள்லாம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள். இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நபர் பூரா பார்த்துட்டேன்னா நல்ல நல்ல செய்திகள்லாம் உனக்கு சொல்லுவான். வாழ்க்கைக்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள், அறிந்தது கையளவு, அறியாத உலகளவுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைய தினத்தில் தெரிஞ்சுப்பேன். ஞானமான வாக்கு போய் உட்கார்ந்தாலே யார்ட்டையும் கிடைக்காது. இவா சொல்றதன் மூலமா எனக்கு ஒரு மனசுல இருக்கக்கூடிய அர்த்தம் புரியறதுங்கிற மாதிரி இன்றைய கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்குன்னே சொன்ன மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும். எல்லா காரியங்களும் நன்மையும் வெற்றி அமையும். சில காரியங்கள்ல சில நபர்கள் மேலமா இவகிட்ட சரியான பொறுப்பு கொடுத்தா செய்வாளா மாட்டாளா சில சந்தேகங்கள் மனசுல இருக்கும். மனசுல தீர்க்கமான எண்ணங்கள், எது சரின்னு படுதோ அதுதான் சரியா இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2-3 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல தினம் தினம் பல பூஜைகள் பார்த்துட்டு இருக்கோம், புனஸ்கரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பெண்கள் வழிபடக்கூடிய, பெண்கள் சொல்லக்கூடிய மந்திரம், இது தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை மேம்படுத்துறதுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தை பத்தி நம்ம பேசினோம். நிறைய பேர், சார் நாங்க அந்த மந்திரத்தை படிக்கிறோம், ரொம்ப நல்லது சார், இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதில்லை, நீங்க சொல்லியிருக்கேன், எங்களுக்குள்ள ஒரு மன சந்தோஷம். அதுவும் இப்போ இந்த காலத்துல இந்த மந்திரத்தை படிக்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரும்னு சொல்லியிருக்கீங்க. தினம் தினம் கார்த்தால எந்திரிச்சு உட்காந்து படிக்கிறோம், மனசுல ஒரு நிம்மதி கூடி வருது அப்படின்னு சொல்றோம். அதே போல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப முக்கியமானது. வீட்டில் 16 பெற்று பெருவாழ்க அப்படின்னு சொல்லுவா. 16 செல்வங்களை தான் சொல்லியிருக்கா. இந்த 16 செல்வங்களும் நிறையத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக வீட்டில் வந்து அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப மகத்துவம் அதிகம். அம்பாள் வழிபாடை பண்ணாலே நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும். இன்னைக்கு அம்பாளுக்குண்டான 16 செல்வங்களை தரக்கூடிய அந்த அற்புதமான வழிபாட்டு முறைகளை நம்ம பார்க்க போறோம். கோலங்கள் வட்டமாக கோலமிட்டு சுத்திலையும் மா இலை மாறி 16 சோடச கோலம், அதாவது மா இலை மாறி போடணும், இதழ்கள் மாறி. நம்மளுடைய சின்ன வயசுல பார்த்துட்டோம்னா வட்டமா போட்டு இந்த சூரியனுக்கு இப்படி வரைவோம் பார்த்துல, அந்த மாதிரி 16 விதமான இதழ்கள், எப்படி தாமரை விதித்தா தாமரை இருக்கோ அந்த மாதிரி. அது நடுவுல பார்த்து விட்டேன் அப்படின்னா மஞ்சளை தடவி அதுக்கு மேல லேசா குங்குமம் வச்சு அதன் மேலே தீபத்தை ஏற்றுறது. அந்த தீபம் வந்து கிழக்கு இல்ல வடக்க பார்த்து இருந்துட்டு இருக்கணும். அந்த 16 இடத்துலையும் 16 வெத்தலை வைக்கணும். அந்த 16 இடத்துலையும் 16 வெத்தலையை வச்சு ஒவ்வொரு வெத்தலையிலையும் அர்ச்சனை, ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, இப்படி இந்த 16 இதழ்களையும் மகாலட்சுமியுடைய நாமம் ஓம் தும் துர்கா எனமஹ, அப்படி இந்த 16 இதழ்களையும் துர்காம்பாளுடைய நாமம் ஓம் சரஸ்வதி நமஹ, அப்படி அந்த 16 இதழ்களிலையும் சரஸ்வதி அம்பாளுடைய நாமத்தை சொல்லி வழிபடுறது விசேஷமான பலன்களை தரும்.
108 நாட்கள் பெண்கள் தொடர்ந்து வீட்டில் இந்த பூஜை ஆராதனை காலை மாலை இரு வேளைகள், அப்படி முடியலன்னா மாலை வேளைகளில் இந்த ஆராதனை பண்ணுறது விசேஷமான பலன்கள் தரும், வெற்றியை தரும். வீட்டில் 16 செல்வங்கள் நிறையக்கூடிய அற்புதமான இந்த மந்திரத்தை நம்ம பார்த்துருக்கோம், இந்த பூஜையை பார்த்துருக்கோம். ஆக வீட்டில் வழிபடக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்கள் நித்தியமாக பாராயணம் பண்ணும்போது நல்ல பலன்கள் தரும். இன்றைய ஆன்மீக தகவலில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜை புனஸ்காரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே தேவி நாராயணி நமோஸ்து தே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.